குக் வித் கோமாளி குரேஷி ரீசண்டாக இன்ஸ்டாகிராமில் நமக்கு வாயில தான் சனி இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஷேர் பண்ணியிருக்கிற விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பலராலும் பேசப்பட்டு வருது ஆனால் என்ன பிரச்சனைன்றத குரேஷி வெளிப்படையாக சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் குரேஷி இப்படி சொன்னதுக்கு பல காரணங்கள் சோஷியல் மீடியாவில் சொல்லப்படுது அது என்னென்னா குரேஷி ரீசண்டாக பல சர்ச்சைகளில் சிக்கிட்டு வராருன்னு தான் சொல்லணும் சில மாதங்களுக்கு முன்னாடி புகழும் குரேஷியும் ஒரு ஈவெண்ட்டில் சாரியும் மாயாவையும் சேர்த்து வச்சு காமெடி பண்ணது மிகப்பெரிய அளவு அளவுக்கு சர்ச்சையாக உருவாகியிருந்துச்சு அதுக்கப்புறம் புகழும் குரேஷியும் இதுக்கு மன்னிப்பும் கேட்டிருந்தாங்க அந்த வகையில் இப்போ குக்வித் கோமலி சீசன் ஃபைவோட பதினாலாவது எபிசோடில் குரேஷியும் புகழும் மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள் இப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்லாங்கில் பேசியிருந்தாங்க அதுதான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சையாக உருவாகியிருக்கு குரேஷியோட இன்ஸ்டாகிராம் போஸ்டில் நிறைய பேர் மலேஷியன் மக்கள் எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நாங்கள் யாரும் இப்படி பேச மாட்டோம் நீங்கள் மலேஷியன் மக்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க மலேசியாவில் இருக்கிற நிறைய பேர் உங்கள் மேலே கோபத்தில் இருக்க சொல்லி ரொம்ப கோபத்தோட குரேஷி மற்றும் புகழை திட்டிட்டு வராங்க இது மட்டும் இல்லாம குரேஷி ரீசெண்ட்டா ஒரு இன்டெர்வியூவில் என்ன டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஷோக்கு மீடியா மேசன்ஸ்ல இருந்து கூப்பிட்டு ஆனா எனக்கு முதல் முறையாக கேபிஒய் ஷோவில் வாய்ப்பு கொடுத்து என்னை வளர்த்து விட்டது விஜய் டிவி தான் ஸோ சேனலாக ப்ரொடக்ஷன் கம்பெனி என்று பார்க்கும்போது சேனல் தான் முக்கியம்னு குக் வித் கோமாளி ஷோக்கு வந்துட்டேன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் குக் வித் கோமாளியில ஷாலின் சோயாவுக்கு சமைக்கவே தெரியாது கோமாளிங்க ஜோயா கூட சமைக்க போறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க பெசாட்டுக்கு அவங்க குக்கா வந்ததுக்கு கோமாளியாக வந்திருக்கலாம்னு சொல்லியிருந்தார் குரேஷி இதை சாதாரணமாக சொல்லியிருந்தாலும் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் குரேஷியை விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி குரேஷி காமெடிக்காக சொல்கிற நிறைய விஷயங்கள் பிரச்சனையாக உருவாகிறதுனால தான் குரேஷி ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கு வாயில்தான் தான் சனி இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருக்காரு போல ஆனால் இதுதான் உண்மையான காரணமாக என்னென்னு தெரியல ஸோ இதை பற்றி குரேஷியை கிளாரிஃபிகேஷன் ஏதாவது கொடுப்பாரா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ குரேஷிக்கு வர இந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள் என்ன நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க